நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது விறகால் நெல். விறகால் நெல், விறகால் நெல் பார்க்குறதுக்கு பச்சை பசியர்னு இருக்கு, நல்லா கேப்லாம் இருக்கு. இது வந்து ஓட்டி அப்படியே விதைக்கிறது, பார்க்குறதுக்கு வயக்காடு சூப்பராக இருக்கு, நல்ல பசுமையாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் புளிய மரம்லாம் இருக்கு, ஏரி இருக்காட்டுக்கு. பயிர் ஒவ்வொரு பயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் விறகாலில் வந்து நம்ம நெல்லை நல்லா காய போட்டுட்டு, வயக்காட்டு நல்லா காய போட்டுட்டு அப்புறமாட்டு தண்ணி விட்டு உரத்த போட்டோம்னா இடம் தெரியாமல் அடைச்சிரும், நல்லா நல்லா நெல் குத்தும், நிறையா பூத்து வெடிச்சிருக்கும், வயக்காட்டே அடைச்சிரும். பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கா, ஆளுலாம் இருக்காங்க, மருந்து அடிக்க போகிறாங்களாட்டுக்கு, பில்லு மருந்து அடிக்கிறாங்களாட்டுக்கு. வயக்காட்டில் விறகால்னாவே பில்லு மருந்து அடிப்பாங்க. மருந்து ஊத்துறாங்க, ஏற்கனவே கலக்கி வச்சுருந்துருக்காங்க. பக்கத்தில் மோட்டர்லாம் இருக்கு, மோட்டரை சுற்றி வேலியெலாம் போட்டிருக்காங்க, முள்வேலி. கிணத்துல மேலே தண்ணி கிடைக்கிறது, ரெண்டு பாம்பரஞ்சு தான், ரெண்டு மூணு பாம்பரஞ்சு தான் வெளியே தெரியுது, ஃபுல்லாக தண்ணி இருக்கு. வாய்க்கா போட்டிருக்காங்க தண்ணி பாயறதுக்கு. நல்லா விறகால் நெல் சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்குது பயிர், அது அக்ரி ஆஃபீஸில் காட்டி அதுக்கு மருந்து வாங்கி வந்து அடிக்கணும். ஓரம் பாரம் தான் அப்படி இருக்குது, மற்றதெல்லாம் மற்ற இடத்துலலாம் நெல் வந்து பசுமையாக தான் இருக்குது. ரோட்டில் வண்டிலாம் போகுது, ஹார்னெல்லாம் அடிக்கிறாங்க. இந்த வயலில் கொஞ்சம் மஞ்சள்லாம் இருக்குது, நடுவில் மஞ்சள் வீழ்ந்திருக்கு, அது வந்து தண்ணி சரியாக பாயாததுனால வீழ்ந்திருக்காட்டுக்கு. தண்ணி இருந்த பகுதியெல்லாம் பசுமையாக இருக்கு. பார்க்குறதுக்கே நெல் வயல் சூப்பராக இருக்கு. விறகாலம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது தான், அது கரெக்டாக பில்லு மருந்து அடித்து விட்டோம்னா கொள்ளை உள்ள பில்லு இருக்காது. பில்லு மருந்து அடித்த பிறகு நல்லா உரம் அந்த அளவுக்கு கொடுக்கணும், உரம் கொடுத்தா தான் நடவு நல்ல மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வயலில் தண்ணிலாம் கிடக்குது, ஓரம்பரத்துலலாம் பயிர் இல்லை, இவ்வளோ ஒரு பயிர் இருக்குது. இதில் விறகாலில் வந்து
எந்த இடத்துல அதிகமாக பயிர் இருக்கோ அது இந்த பயிர் இல்லாத பகுதியிலலாம் பிடுங்கி ஊனி வைக்கலாம். இவங்க என்ன ஊனி வைக்கலை,